ഇതിക്ക് ഞാൻ ഒരു കഥ പറഞ്ഞു തരാം എല്ലാവരും ശ്രദ്ധിച്ചു കേൾക്കണം കേട്ടോ ഒരു ഊരിൽ അയ്യാ വണക്കം അയ്യാ சொல்லு தம்பி அய்யா என் பேரு சிவானந்தன் திருச்சேர சீனிவாச குருக்களோட மூத்த பையன் மேல சொல்லு எல்லாரும் என்ன சிவானு கூப்பிடுவா நான் உங்ககிட்ட வேதம் கத்துக்கணும்னு தோப்பனாருக்கு ரொம்ப ஆசை கும்பகோணத்துல ஆரம்ப உபநிஷங்கள் எல்லாம் முடிச்சுட்டேன் உங்ககிட்ட சேர்க்க வரணும்னு நினைக்கிறப்பதான் தோப்பனார் காலமாயிட்டார் நேக்கு சொல்லிக்கிற மாதிரி உறவுகள் எதுவும் இல்லை அதோட தோப்பனாருடைய கடைசி ஆசையை நிறைவேற்றணும் அதான் உங்ககிட்ட சேர வந்திருக்கேன் நீங்க தான் பெரிய மனசு பண்ணி என்ன சிஷ்யனா ஏத்துண்டு நேக்கு வேத சாஸ்திரங்கள் எல்லாம் கத்துத்தரணும் பெரியவா யோசிக்கப்படாது நம்பி வந்துட்டேன் என்னை ஏத்துக்கணும் தம்பி நின்ன இவட சேர்க்கறதுல எனக்கு பிரச்சனும் இல்ல பின்ன ஏதோ ஒரு காரியமும் பிடிச்சு வச்சதா இருக்கான் பாடில்ல ഈ ആശ്രമത്തിക്ക് കുറച്ച് കട്ടുപാടുണ്ട് അത് ഞാനില്ല എൻ്റെ മുപ്പാട്ടൻ കാലത്തിലുള്ളവരൊക്കെ ഇവിടെ അങ്ങനെ തന്നെ ചെയ്യുന്നത് അതെ മാറ്റാൻ ആർക്കും കഴിയത്തില്ല സ്വാമി നിങ്ങൾ சொல்றதுനേക്ക് புரியலை புரியும்படியா சொல்றேன் கத்துக்கிறதுல ஏற்றத்தாழ்வுகൾ பிரிவினைகൾ இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான் ஆனா இந்த ஆசிரமம் தொடங்கப்பட்டதே இங்குள்ள நபர்களுக்காக மட்டும்தான் இங்க எல்லா கலைகளும் கத்துக்கிறாங்க இவங்க எல்லாரும் இங்கேயே தங்கி இருந்தாலும் யாரும் வெளியேந்து வந்தவங்க இல்ல இதே ஊரை சேர்ந்தவங்க தான் உன்னை சேர்க்கறதுக்கு ஆசிரம விதிமுறைகள் இடம் கொடுக்காது பெரியவா உங்களை நம்பி வந்துட்டேன் என் தோப்புனாரோட கடைசி ஆசை நிறைவேற்ற நீங்க தான் உதவி பண்ணணும் இந்த ஆசிரம விதிகளை நான் மீற முடியாது இந்த மாநில அரசனோட பையனையே என் முன்னோர்கள் ஏத்துக்கல அதனால நான் அதை மீற முடியாது நீங்க மனசு வச்சா முடியும் சுவாமி என் முன்னோர்கள் கடைபிடிச்ச சில விஷயங்களை நான் தட்டி கழிக்க மாட்டேன் தட்டி கழிச்சதும் இல்ல என்ன நிர்பந்திக்க வேண்டாம் நீ போகலாம் அந்த பெரியவர் நம்பூதிரி தினமும் இங்க வந்து விளக்கேத்திட்டு தானே மத்த வேலைகளை பாப்பாரு எங்க இன்னும் காணோம் வராரு சரி நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான் தாயே என் தோப்புனாரோட கடைசி ஆசை அது நிறைவேற்றி வைக்கிற பாக்கியம் நேக்கு இல்லையா நான் ஏன் உயிரோட இருக்கணும் சொல்லு தாயே நான் ஏன் உயிரோட இருக்கணும் அவர் உயிரோட இருந்த போது அவருக்கு என்னால எந்த இன்பத்தையும் கொடுக்க முடியலை அவர் இறந்த பிறகும் கூட அவர் கடைசி ஆசை நிறைவேற்றி வைக்க முடியாத பாவி ஆயிட்டேனே தாயே பாவி ஆயிட்டேன் இந்த லோகத்துல நேக்கு என்ன வேலை என் உயிரை மாச்சுக்கிறேன் நேக்கு வேற எந்த வழியும் தெரியலை என் உயிரை மாச்சுக்கிறேன் ஐயா நீங்களா உனக்கு என்ன ஆச்சு உன் உயிரை மாச்சுக்க என்ன அவசியம் பெரியவா என்ன மன்னிக்கணும் நேக்கு மட்டும் ஆசை இருந்திருந்தா துரோணாச்சாரியார் கிட்ட மனசுல உள்ள பாடம் கத்துக்கிட்ட ஏகலைவன் மாதிரி இருந்திருப்பேன் ஆனா இது என் தோப்புனாரோட ஆசை என்னால அவர் வார்த்தையை மீற முடியல ஏகலைவனா இருக்க முடியல அத உயிரை மாச்சுக்க நினைச்சேன் இந்த ஆசிரமத்துல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்யக்கூடாது விதிமுறைகள் நாமளா போட்டுக்கிட்டு சிறைதானே நல்ல செயல்களுக்காக அதுல மாற்றம் கொண்டு வந்தால் ஏற்றம் அடையலாம் சுவாமி நீ சொல்றது சரிதான் ஆனா வேண்டாம் சுவாமி வேண்டாம் என்னால நீங்க மனசஞ்சலப்பட வேண்டாம் சுவாமி சஞ்சலப்பட வேண்டாம் என் உயிரை போக்கிக்கிறதுக்கு மட்டும் நேக்கு தயவு செஞ்சு அனுமதி கொடுங்க
நான் செத்து போயிடுறேன். சரி தம்பி, உங்க அப்பாவோட கடைசி ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். ரொம்ப நன்றி சுவாமி. உன்னை நான் சிஷ்யனா ஏத்துக்கிறேன். என்ன ஆசீர்வதிங்கோ சுவாமி. நல்லா இருப்பா. தம்பி, உன் பேர் என்ன சொன்ன? சிவானந்தன், சிவா சுவாமி. ஆஹா, சரி, சாமியை கும்பிட்டுக்கோ. சுவாமி, என்ன இது கும்பிடுற? நீங்க தானே சுவாமி எனக்கு குரு தெய்வம் எல்லாமே. பைரவே, அம்மனே பாலு தனக்கு வர பணத்துல பாதிப்பான அம்மனுக்கு தரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளே பாலுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சா. அம்மனே அப்படி இருக்கும்போது நாமெல்லாம் என்னமா சாதாரண மனுஷங்க தானே. பைரவி, அம்மா பைரவி, என்னம்மா முடிச்சுக்கிட்டே தூங்குற? இல்லனே, ஏதோ ஞாபகம். சரி, அதை விடுமா. அம்மா, தம்பியோட இந்த மாசம் வருமானம், கேசட் பாடினது, சீரியல்ல பாடினது, பக்தி பாடல் பாடினது, படங்கள்ல பாடினது, எல்லாமே சேர்த்து 2 லட்சம் ரூபாய் கேஷ் வந்திருக்குமா? ஜாக்கிரதையா பத்திரப்படுத்தி வைமா. சரிண்ணே. என்னம்மா பணத்தை எடுத்து பார்த்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? புதுசா இருக்கே. ஒண்ணும் இல்லண்ணே. பணத்து மேல ஆசை வந்துருச்சு போல இருக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சரிம்மா, அம்மனுக்கு சேர வேண்டிய பங்கு பணத்தை கொடு, நான் கொண்டு போய் உண்டியில போட்டு என் வேலையை பாக்குறேன். என்னாச்சு பைரவிக்கு, புதுசா இருக்க? என்னம்மா பணத்தை இப்படி உத்து பாத்துக்கிட்டு இருக்க? இல்லண்ணே, அது வந்து இல்ல. சரி சரி, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீ குழம்பி போயிருக்க, கொண்டு போய் சாமி ரூம்ல வையே, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். வரட்டுமா? யோசிக்க ஆரம்பிச்சுட்டே நினைக்கிறேன். நல்லது, இப்படிதான் இருக்கணும். அம்மா, இது தப்பு இல்லையா? தப்பா? என்னடி தப்பு? யார் சொன்ன தப்புன்னு? இத பாரு பைரவி, எதையுமே நம்ம தப்புன்னு எடுத்துக்கிட்டாதான் தப்பு. கொலகாரன் கொலை செய்யறது தப்பு தான், ஆனா அதே கசாப்பு கடைக்காரன் செஞ்சா அது தப்பு இல்ல, அது அவனோட தொழில். பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிற தப்பு தான், அது உனக்கு எனக்கு தான். ஆனா அந்த பிச்சைக்காரனுக்கு அதான் சோறு. பொய் சொன்னாதான் வக்கீல் பழைக்க முடியும், திருடுனாதான் திருடன் பழைக்க முடியும். அப்படி பார்த்தா நீ ஏன் தப்புதான். எப்படின்னு கேக்குறியா? நான் ஊருக்கெல்லாம் வட்டிக்கு பணம் கொடுத்து வட்டி வாங்கின பணத்துல தானே நீயே வளர்ந்த. நான் வட்டி வாங்கினது தப்புன்னா நீ வளர்ந்தது தப்பு தானே? அதான் சொல்றேன், எல்லாமே நம்ம மனசை பொறுத்துதான் இருக்குன்னு. புரியுதா? அது இல்லம்மா, எனக்கு என்ன குழப்பம்னா, நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இத பாருமா, இன்னைக்கு நமக்கு சரின்னு தோன்றது நாளைக்கு தப்புன்னு தோணும், நாளைக்கு தப்புன்னு தோன்றது நாளைக்கு சரின்னு படும். எல்லாமே நம்ம மனசுல ஏத்திக்கிட்டதான் குழப்பமே. விட்டு தள்ளு. நீ என்ன குழப்பாத, நீ சொல்றதெல்லாம் சரியாதான் இருக்கு, ஆனா ஆனா இது தப்புமா. என் மனசாட்சி இதை ஏத்துக்கவே மாட்டேங்குது. மனசு மனசாட்சி இதெல்லாம் நாமளே ஏற்படுத்திக்கிறது தான். எதையுமே நீ சரின்னு எல்லாம் சரியா இருக்கும். என்ன, ஆத்தாவுக்கு பணம் கொடுக்கணும் அவ்வளவுதானே? அந்த பணத்தை எடு,
எடும்மா. கொண்டா, எவ்வளவு நேரம்? இந்தா இது ஆத்தாவுக்கு, இது நமக்கு. இப்ப நம்ம ஆத்தாவை ஏமாத்தல, புரியுதா? பொண்ண வைக்கிற இடத்துல பூவை வச்சிருக்கோம், அவ்வளவுதான். இந்த பணத்தை சண்முகமணி கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு வைக்க சொல்லு. சரியா? இப்பதான் புத்தியே வந்திருக்கு என் தங்கம். அம்மா ராஜி, அம்மன் வனாந்திரமான இடத்துல இருந்தாலும் இந்த அம்மனை பார்க்க வரும்போது பயம் வரல, மனசுக்கு அமைதி கிடைக்குது. அதுவே இங்க ஒரு நல்ல சக்தி இருக்குங்கிறதுக்கு அடையாளம். இங்க வந்தா மனசுக்கு திருப்தியா இருக்கு. பௌர்ணமி பூஜை ரொம்ப விசேஷமா இங்க நடக்குமா? ரொம்ப அமைதியா, அழகா இருக்கு இந்த இடம். ஆமா, அம்மா எங்க இருக்காங்க? அவங்க இங்க கோயிலே தான் தங்கியிருப்பாங்க. பெரும்பாலும் இந்த மலையை விட்டு அவங்க எங்கேயும் போறதில்ல. ரொம்பவும் சக்தி வாய்ந்த அம்மன் இந்த வேலாய் அம்மன். நம்ம குடும்பத்து குறையெல்லாம் போக்கி நல்லது பண்ணா சரிதான். நம்மள படைச்சவகிட்ட என்னைக்கும் நம்ம அதிகமா எதையும் எதிர்பார்க்க கூடாது. படைச்சவளுக்கு தெரியும் நமக்கு எப்போ என்ன பண்ணணுங்கிறது. வாங்க போலாம். பார்வதி சொன்னா சரியா தானே இருக்கும். என்னம்மா புலிப்பாண்டிய உன்னால கூட்டிட்டு வர முடியல? புலிப்பாண்டி வரலன்னு எனக்கு தெரியும், அவனால வர முடியாது. என்னமா சொல்றீங்க? அவனுக்கு கெட்ட சக்திகளோட பலம் உச்சத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அவனால நல்ல விஷயங்களை நினைச்சு கூட பார்க்க முடியாது. கடவுளால மட்டும்தான் அவனை காப்பாத்த முடியும். ஆமாமா, அவனுக்கும் சேர்த்துதான் நாம பூஜை பண்ணணும். அப்படியாமா? பௌர்ணமியில அம்மனோட அபிஷேக நீரை புலிப்பாண்டிக்கு கொடுக்கணும். புலிப்பாண்டி வரலங்கிற பட்சத்துல ஒரு கலசத்துல அபிஷேக நீரை எடுத்து வச்சு மூணு பௌர்ணமி முடிஞ்ச அன்னைக்கு அந்த நீரை அவனுக்கு கொடுக்கணும். அப்படியே செஞ்சிடறேன். சரி, இனி பௌர்ணமி பூஜைக்கு தேவையான வேலைகளை ஆரம்பிக்கலாம். சரிம்மா, வா. நீ இப்படி நில்லுமா பார்வதி. உன்னோட முதல் பௌர்ணமி பூஜை இது. அம்மா, இந்த விளக்கு பூஜைய பத்தி நாங்க தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேம்மா. இந்த மகிஷா குலத்துல நாம ஏத்தி மிதக்க விடுற இந்த விளக்குகளோட வெளிச்சம் பானத்துல ஒளி உருவத்துல இருக்கிற எல்லா ஆன்மாக்களுக்கும் தெரியும். எல்லா ஆன்மாக்களும் நம்ம எல்லாரையும் வாழ்த்தி நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் நம்ம சார்பா சக்தி கிட்ட சொல்லுவாங்க. எல்லாரும் உங்க மனசார நிறைவேற வேண்டிய விஷயங்களை வேண்டிக்கிட்டு விளக்குகளை மிதக்க விடுங்க. ஆத்தா, பிரிஞ்சிருக்கிற எங்க குடும்பத்தோட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி மறுபடியும் நாங்க ஒன்னு சேரணும். துரமாமாவுக்கும் புலி மாமாவுக்கும் எந்த ஆபத்தும் வராம நீதான் தாயை காப்பாத்தணும். அதே மாதிரி உன்னை சுத்தி இருக்கிற யாருக்கும் எந்த தீங்கும் வராம நீதான் தாயை காப்பாத்தணும். புகுந்த வீட்டுல எந்த கஷ்டமும் இல்லாம யாரோட மனசும் புண்படாத அளவுக்கு நான் நடந்துக்க அருள் புரியணுமா?
பார்வதி வாமா, அந்த நீரை உன் கையால அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி முதல் பௌர்ணமி பூஜையை முடிச்சு வை. சரிம்மா. ஆதியும் மந்தமும் காக்கும் தாயே நீ, உன்னையே வணங்கிட வந்தோம் கலைவாணி. பௌர்ணமியில் நீராட அபிஷேகம் அபிஷேகம் தாயே நீலாயி. பார்வதி, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உன்னோட முதல் பூஜையை ஆத்தா மனம் குளிர ஏத்துக்கிட்டா. இனிமே எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். புலிப்பாண்டிக்கு அபிஷேக நீரை எடுத்துவே. சரிம்மா. பார்வதி, என்னங்க மாமா? நீ சாதாரண பொண்ணு இல்லம்மா. இந்த குடும்பத்துக்காக நீ செஞ்ச நல்ல காரியங்களுக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. இதுவே வேற யாராவது ஒரு சாதாரண பொண்ணா இருந்திருந்தா நாங்க செஞ்ச கொடுமைக்கு எங்களுக்கு நல்லது பண்ணிருக்கவே மாட்டாமா. நீ சாதாரண பொண்ணு இல்லம்மா, தெய்வம். என்னமாமா என்ன போய், தப்பு பண்றவங்க சாதாரண மனுஷங்க, ஆனா தொடர்ந்து தப்பே பண்றவங்க அவங்க மனுஷங்களே கிடையாது. ஆனா நீங்க அப்படி கிடையாதே. செஞ்ச தப்புக்காக தண்டனையும் அனுபவிச்சு திருந்தி நல்ல மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம தப்பு பண்ற எல்லாருமே வேணும்ட்டே தப்பு பண்றது இல்ல. அவங்களோட மனநிலை, தப்பு பண்ணக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் தான் காரணம். தப்பு பண்றவங்களோட மனசாட்சி அவங்கள உறுத்திக்கிட்டே இருக்கும். அதுவே அவங்களை அடுத்த தப்பு பண்ண விடாது. ஆனா அதே மீறி தப்பு பண்றவங்கள நாம கணக்குல எடுத்துக்க முடியாது. மத்தபடி எப்போ நடந்து முடிஞ்ச விஷயத்த இப்ப எதுக்கு மாமா பேசிக்கிட்டு, நானே எல்லாத்தையும் மறந்துட்டேன். நீங்க இன்னும் மனசுல வச்சிட்டு இருக்கீங்க, மறந்துடுங்க. சின்ன பொண்ணு நீ, உனக்கு இருக்கிற பெருந்தன்ம கூட வயசான எனக்கு இல்லம்மா. நீ நல்லா இருக்கணும் தாயி. பார்வதியை பத்தி நமக்கு தெரியாதா? அவளுக்குன்னு என்ன பண்ணிட்டு இருந்திருக்கா? எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தான் பண்ணிருக்கா. அவ மருமகளா கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். பார்வதி, என்னையும் மன்னிச்சிருமா? ஒவ்வொருத்தரும் செய்யற செயலுக்கு ஏற்பதான் பலன் கிடைக்கும் சொல்லுவாங்க. நான் இந்த வீட்டுக்காக கொஞ்சமா பண்ணிட்டு எல்லா மரியாதையும் எனக்கே கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறது எந்த விதத்துல நியாயம் கிடையாது. பிரச்சனை வரும்போதெல்லாம் நீ உன்னையே வருத்திக்கிட்டு இந்த குடும்பத்துக்காக உழைச்சிருக்க, உனக்கு மட்டும்தான் மரியாதை கிடைக்கணும். இத இப்ப நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். பார்வதி, என்னையும் நீ மன்னிச்சிருமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சுசிலா. நம்ம வீட்டுக்கு நான் ஒரு விதத்துல பாடுபடுறேன்னா நீயும் ஒரு விதத்துல பாடுபடுற. நம்ம ரெண்டு பேருக்கும் சமமான மரியாதை தான் கிடைக்கணும். அதான் நியாயம். உன்னோட உணர்வுகளுக்கும் மதிப்பு இருக்கு. உன்னோட இடத்துல இருந்து பார்த்தா நீ நடந்துகிட்டது சரின்னு தோணுது. சரி, அதை விடு. எதை பத்தியும் நினைக்காம நம்ம குடும்பத்தோட ஒத்துமையை மட்டும் நினைப்போம். சரியா பார்வதி? நல்லது மட்டும் நினைக்கிறவங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் சொல்வாங்க. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் இனிமே நல்லது மட்டும்தான் நடக்கும். அக்கா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னமா இது? எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சா நிச்சயமா நான் நல்லா இருப்பேன். நல்லா இருமா. வாங்க போலமா. வாங்கம்மா.
சிஷ்யர்களே, இன்று நான் உங்களிடம் சில கேள்விகள் கேட்கப் போகிறேன். இறைவனை அடைய அகத்தூய்மை சிறந்ததா புறத்தூய்மை சிறந்ததா என்று என்னிடம் சொல்லுங்கள். சுவாமி, அகத்தூய்மைதான் இறைவனை அடைய எளிய வழி. சுவாமி, எப்படி சொல்ற? உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், தெல்ல தெளிந்தோருக்கு ஜீவன் சிவலிங்கம், இதுதான் திருமூலர் வாக்கு. இறைவன் வேற எங்கேயும் இல்ல, இந்த உள்ளத்துல தான் இருக்கார். இறைவன் வாழ்ற இந்த உள்ளத்தையும் இந்த உடலையும் எப்பவும் தூய்மையா வச்சுக்கிட்டா அதுவே போதும். இறைவனை அடைய அதுதான் சிறந்த வழி. ஆலயத்துல இருந்தாலும் ஆலய பணியே செய்தாலும் உள்ளத்துல தூய்மை இல்லைன்னா இறைவனை அடைய முடியாது. அதே நேரம் வீட்டுல இருந்தாலும் உள்ளம் தூய்மையா இருந்து இறைவனையே நினைச்சுக்கிட்டு இருந்தா இறைவனை எளிதா அடைஞ்சிடும். இதனாலதான் இறைவனை அடைய அகத்தூய்மை முக்கியம்னு சொன்னேன். அகத்துல கோயில் கட்ட மாணிக்கனாருக்கு தான் இறைவன் காட்சி அளித்தான், புறத்துல கோயில் கட்ட மன்னருக்கு இல்ல. கொள்ளாம். பட்சே ஒரு கேள்வி, நாம நினைக்கிற காரியத்தை அடைய என்ன செய்யணும்? சுவாமி சொல்லு. நம்ம என்ன எப்பவுமே நம்ம இலக்கு நோக்கியே இருக்கணும். நம்ம உயிர் மூச்சு செயல் எல்லாமே நம்ம லட்சியத்தை நோக்கியே இருக்கணும். அப்படி இருந்தா நினைச்சதை அடைய முடியும். சுவாமி, உதாரணம் ஏதும் கூற முடியுமா? முடியும் சுவாமி. மகாபாரதத்துல குருநாதர் துரோணாச்சாரியார் கிட்ட கௌரவர்களும் பாண்டவர்களும் பாடம் கத்துக்க போயிருந்தாங்க. துரோணாச்சாரியார் ரெண்டு பேருக்கும் ஒரே அளவுல தான் பாடத்தை நடத்தினார். ஆனா கௌரவர்களுக்கு குரு அர்ஜுனனுக்கு மட்டும் தனியா பாடம் எடுக்கிறதா சந்தேகம் வந்துச்சு. இத பத்தி அவர்கிட்ட கேட்டாங்க. துரோணாச்சாரியார் தன்னுடைய எல்லா சிஷ்யங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஆலமரத்துக்கு போனாரு. அந்த ஆலமரத்து கீழே நின்னு எல்லார் கையிலயும் ஒரு அம்பையும் வில்லையும் கொடுத்தாரு. அந்த ஆலமரத்து உச்சியில ஒரு இலைய காட்டி அந்த இலையில அம்பு தைக்கணும்னு சொன்னாரு. உடனே எல்லாரும் அம்பு விட்டாங்க. ஆனா யாராலையும் இலையில அம்ப தைக்க வைக்க முடியல. அடுத்து அர்ஜுனனை கூப்பிட்டு இதையே செய்ய சொன்னாரு. அர்ஜுனன் விட்ட அம்பு அந்த இலையில தைச்சது. எப்படின்னு துரோணாச்சாரியார் கேட்டாரு. நீங்க என் கிட்ட அந்த இலைய காட்டி அதுல அம்பு தைக்கணும்னு சொன்ன உடனே என்னுடைய கண்களுக்கு நான் கடிவாளம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த மரமோ இந்த கிளைகளோ எதுவுமே தெரியல. அந்த இலை மட்டும்தான் தெரிஞ்சது. அதனாலதான் என்னுடைய இலக்கு அடைய முடிஞ்சதுன்னு சொன்னாரு. உடனே துரோணாச்சாரியார் கௌரவர்களை பார்த்தாரு. அவங்க தலையை குனிஞ்சுக்கிட்டாங்க. அதனால நம்முடைய எண்ணம், நம்முடைய நோக்கம், நம்முடைய செயல் எல்லாமே நம்முடைய இலக்கு நோக்கி இருந்ததுன்னா நம்மால எளிதா வெற்றி பெற முடியும். சரிக்கு பரஞ்சோம். அடுத்த கேள்வி, ராமாயணத்துல எத்தனையோ கதாபாத்திரங்களை நாம பார்த்திருக்கோம். அதுல சிறந்த கதாபாத்திரம் எது? ராமன் சுவாமி. ஏன்? அவர் கடவுள் சுவாமி. ராவணன் சாமி. எப்படி? ராவணம் இல்லாட்டா ஏது ராமாயணம்? நீ சொல்லு. பரதன் சுவாமி. எப்படி சொல்ற? ராமன் கடவுள், அதனால அவர் கண்ணியமா நடந்துகிட்டதுல வியப்பேதும் இல்ல. சீதையும் கடவுள், அதனால ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடந்தது இயல்பானதே. லக்ஷ்மணன் ராமன் கூடயே இருக்காரு. ராமனுக்கு உள்ள அத்தனை நல்ல குணங்களும் லக்ஷ்மணனுக்கும் இருந்ததுல எந்த ஆச்சரியமும் இல்ல. ஆனா ராமாயணத்துடைய வில்லி கைகை, கைகைக்கு மகனா பிறந்தவன் பரதன், எந்த சொல்லும் இல்லாம கடவுளாவும் இல்லாம எல்லா நல்ல குணங்களையும் பெற்ற ஒரே கதாபாத்திரம் ராமாயணத்துல பரதன் மட்டும்தான். ராமன் கடவுளா இருந்தாலும் மனைவியே சந்தேகப்பட்டார். ராவணன் சிறந்த சிவபக்தன், இருந்தாலும் அடுத்தவங்க உடமைக்கு ஆசைப்பட்டாரு. லக்ஷ்மணன் தான் அண்ணன் சொல்றது எல்லாத்தையும் சரின்னு சொல்லிக்கிட்டு அவர் கூடவே இருந்தாரு. ஆனா பரதன் அப்படி இல்ல. தான் மனசுக்கு சரின்னு பட்டதை மட்டுமே செஞ்சாரு. அடுத்தவங்களுடைய தயவோ தாட்சணியமோ அவன் பார்த்தது இல்ல. அடுத்தவங்க பொருளுக்கு அவன் ஆசைப்பட்டதும் இல்ல. ராமர் தன்னுடைய பாதனையை கொடுத்தாரு. அந்த பாதனையை வச்சு நாட்டை அரசாண்டு ராமர் வந்ததும் திருப்பி நாட்டை அவர்கிட்டயே கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் ராமாயணத்துல படிப்படியா முன்னேறின கதாபாத்திரம் பரதன் தான். முதல்ல சீதையால 10 ராமர்களுக்கு சமம் என்று சொல்லப்பட்ட பரதன், அடுத்து குகனால 100 ராமர்களுக்கு சமம் என்று சொல்லப்பட்டாரு. கடைசியா ராமருடைய தாய் கோசலையால 1000 ராமர்களுக்கு சமம் என்று வணங்கப்பட்டவர் பரதன். அதனால ராமாயணத்துல உன்னதமான கதாபாத்திரம் பரதங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து சுவாமி. ஆஹா ஆஹா, சிவா, நீ என்ற சிஷ்யனாய் வந்ததில் எனக்கு வளரே சந்தோஷமாய். ரொம்ப நன்றி சுவாமி, எல்லாம் உங்க ஆசீர்வாதம். நல்லா இருப்பா. ரொம்ப சந்தோஷமாய். என்னம்மா, என்ன இது? என்ன இதுன்னா, எங்க பணம் நான் எடுக்கிறேன். ஆமா, உன்னை யாரு இங்க வர சொன்னது? ஏமா, முறையோடு எடுத்த பணத்தை ஏன் முந்தானையில மறைச்சு வைக்கணும்? நீ ஏன் இங்கெல்லாம் வர? இருக்க இடம் கொடுத்தா மனத்தையே பிடிக்கிற கதையா இருக்கு. மாப்பிள்ளைக்கு தான் புத்தி இல்ல, பணத்தோட மதிப்பு தெரியாம கோவில் கொள்ளன்னு இப்படி வாரி வாரி இறக்கிறாரு. கூட இருக்க நீயாவது சொல்ல வேண்டாம்.
அப்படி பணத்தை வாரி இறைச்சிட்டு நாளைக்கு என் பொண்ணு நடுத்தருக்கு வந்துட கூடாதுன்னு தான் இப்படி பணத்தை பாதுகாத்து வைக்கிறேன். அது தப்பா? தப்புதாமா, மிகப்பெரிய தப்புதான். இப்படி யாருக்கும் தெரியாம பணம் எடுத்து வைக்கிறது ரொம்ப பெரிய தப்புமா? ஒன்னும் தப்பு இல்ல. பணத்தெல்லாம் வாரி அரைச்சிட்டு நாளை கோவில்ல போய் அம்மா தாயின் பிச்சை எடுத்தா யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க, உண்டை கட்டி சோறு தான் கொடுப்பாங்க. இல்லம்மா, பணம் மட்டும் வாழ்க்கை இல்லம்மா. இதுக்கு மேல எவ்வளவோ இருக்கு. இது வெறும் வித்து காகிதம் தான். இதுக்கு மேல அன்பு, பாசம், உறவுன்னு எவ்வளவோ இருக்குமா. இத பெருசா நினைச்ச யாரும் நிம்மதியா இருந்தது இல்லம்மா. இந்த புத்திமதி சொல்றதெல்லாம் என் மாப்பிள்ளையோட வச்சுக்கா, என்கிட்ட வச்சுக்காத. என் வீட்டு பணத்தை பாதுகாக்க நான் யார கேட்கணும்? இது பாதுகாக்கிறது இல்ல, இதுக்கு பேரு திருட்டு. என்னம்மா? நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு. நீ கேட்டியா? இன்னைக்கு பார், யார் யார் வாயிலையோ நான் திருடின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. என்னம்மா சொல்ற? அது வந்து பைரவி. வேணாய்யா வேணாம், நீ சொல்ல வேணாம், என் பொண்ணுகிட்ட நானே சொல்லிக்கிறேன். சொல்லுங்க, என்ன நடந்தது நல்லா சொல்லுங்க. இத பாருமா, நம்ம ரூம்ல இருந்து இவரு பீரோல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ நான் திடீர்னு உள்ள நுழைஞ்சிட்டேன். இவருக்கு என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணுமே புரியல. அப்படியே தகச்சு போயிட்டாருமா. அதான் திருடினு பழைய ஏன் மேல போட்டாரு. நான் பணத்தை எடுத்தனா? இத பாருங்கம்மா, நீங்க அனாவசியமா பேசுறீங்க. அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படுறவன் நான் இல்ல. அப்போ நான் ஆசைப்படுறேன்னா? நான் ஆசைப்படுறேன்னா? இல்லையா? பின்ன நீங்க ஆசைப்படலன்னு சொல்லுங்க. பாருமா பாருமா, உன் முன்னாடியே எப்படி எல்லாம் பேசுறாரு பாருமா. இத பாரியா, நான் பணத்திலேயே பிறந்து பணத்திலேயே வளர்ந்தவ. உன்ன மாதிரி அண்ணான காட்சி கிடையாது. அண்ணான காட்சியா இருந்தாலும் அடுத்தவங்க பணத்தை திருடி தின்னுன்ற சில்லற புத்தி எனக்கு இல்ல. யோ, வார்த்தை அளந்து பேசு, இல்ல நாக்கு இருக்காது. என்னம்மா விட்டா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க? பைரவியோட தாய்ங்கிற ஒரே காரணத்துக்காக மரியாதை கொடுத்து வச்சிருக்கேன், இல்லனா நடக்கறதே வேற. ஜாக்கிரதை. நீங்க உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற இந்த மாதிரி பொம்பளை எப்படிமா குடும்பத்துல வச்சுக்க முடியும் பாருமா. ஐயோ, நீ உருப்பிடுவியா ஐயா, நீ உருப்பிடுவியா ஐயா. அம்மா, நம்ம பீரோல இருந்து பணத்தை எடுத்தாருமா, பத்திரமா இருக்கட்டுமே நான் வாங்கி என் மடியில வச்சேம்மா, அப்படியே என் மேல பழைய போட்டாருமா. இத பாருமா, இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தா போதும், நீயும் புருஷன் உருப்பிட்ட மாதிரிதான். இன்னைக்கு நம்ம பணத்து மேல ஆசைப்பட்டு கை வச்ச மாதிரி நாளைக்கு ஓ மேல ஆசைப்பட்டு கை வைக்க மாட்டார். நீ என்னமா நிச்சயம்? என்னடி சொன்ன? என்ன காரியம் பண்ணீங்க? என்ன மனசுல வச்சிருக்கிற ஒரு காரியம் பண்ணீங்க நீங்க? அம்மா பைரவி என்ன பேசுனாங்க பாத்தல? அவங்க என் அம்மா, 1000 பேசுவாங்க. இது அவங்க வீடு, இந்த வீட்டுல இருக்க பணத்தை அவங்க எடுப்பாங்க திருடுவாங்க. அத கேக்குறது நீ யாரு? நீ யாரியா? ஒண்டிக்கிட்டு வயித்த கழுவ வந்த உதவக்கார நாய் நீ. பைரவி, எங்க அம்மா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இன்னைக்கு பணத்து மேல கை வச்சு நீங்க, நாளைக்கு ஏன் மேல கை வைக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? யார பாத்து என்ன வார்த்தமா பேசுற? நீ என் மக மாதிரிமா, என் மக மாதிரி. நிறுத்துங்க இந்த நடிப்பை, இதோட நிப்பாட்டிக்கங்க. இதெல்லாம் நீங்க தம்பின்னு சொல்லிட்டு திரியறீங்கள, அவர்கிட்ட வச்சுக்கங்க. எங்க கிட்ட ஒன்னு வேண்டாம். மகளா மக ஆளுங்களை பாரு, வெளிய போயா. போதும்மா போதும், இப்படி ஒரு அவச்சொல்லும் பழியும் என் மேல வந்த பிறகு நான் இந்த வீட்டுல இருந்தனா, அது எனக்கு அவமானம்மா. இதுக்கு அப்புறமும் இந்த வீட்டுல எது நடந்தாலும் அது என்னத்தான் சேரும்? பிரதிபலன் பார்க்காம உண்மையா இருந்ததுக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசுமா. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி.
என்னைக்காவது ஒரு நாள் என்னை பத்தி உனக்கு தெரிய வரும். அப்ப எனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தினா போது தாய். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நான் அந்த ரோட்ல இருந்து தான் வந்தேன், திரும்பவும் அந்த ரோட்டுக்கே போறேன். என்ன அந்த ஆத்தா பாத்துப்பா, போயிட்டு வரமா, போயிட்டு வரமா. பைரவி ஜாக்கிரதையா இருமா, போயிட்டு வர தாய். போயா. மனம் என்பதா பணம் என்பதா மனிதனின் நிலை இதுதானடா. உயிருக்கு உயிராக வாழ்ந்த நல்ல லாபம் பணம் வந்து சேர்ந்தாலே